ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி மூத்த நடிகர்களோட நடிக்கும் போது நம்ம ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் நிச்சயமா இருக்கும், அதுல சந்தேகமுமே கிடையாது. அது அந்த வகையில சரியா சொன்னீங்க சார். இந்த மாதிரியான பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஆனந்த்ராஜ் சார் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வில்லனா பார்த்தோம். அப்ப வில்லன்களுக்கு போட்டியா ஒரு பெரிய வில்லனா வந்தாரு. அதுக்கப்புறம் காமெடி பண்ற பேருன்னு வந்தாரு. ஆனா இப்ப என்னன்னா, இனிமே எந்த ஒரு படத்திலயுமே தனியா கிளாமருக்குன்னு எந்த ஒரு குலுக்கு நடிகையே நமக்கு தேவையில்லை போல இருக்கு. ஏன்னா இனிமே வந்து முன்னாடி வந்து விசித்ரா மேடம், மும்தாஸ் மேடம், நமிதா மேடம் எல்லாம் பண்ணிருந்தாங்க. இனிமே அவங்களுக்கெல்லாம் நோ கால் ஷீட் நினைக்கிறேன். இனிமே அந்த கால் ஷீட் மொத்தமும் ஆனந்த்ராஜ் சாருக்கு தான் வரப்போகுது. அவர் எப்படி மேனேஜ் பண்ண போறாரோ முன்கூட்டியே என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார். நரேன் சார் கூட அதே மாதிரி, அவர் வந்து அவருடைய என்ன சொல்றது, அந்த ஒரு உத்வேகம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு புதுசா ஒண்ணு கத்துக்கும் போது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஆன் த ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் சொன்ன, ஒரு ஒரு படத்துல நடிக்கும் போதும் அது ஒரு மிகப்பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நரேன் சாரோட இது மூணாவது படம் நினைக்கிறேன் சார், இல்லையா? அவரோட மூணாவது படம். கல்யாண் சார்கிட்டயே நாலு படம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சுவாமிநாதன் சார், இப்படி எல்லா ஆர்டிஸ்டுமே தங்கத்துறை கேட்கவே வேண்டாம், அவருக்கு போட்டியா நாங்களும் இங்க வித்தடிச்சுட்டே இருந்தோம். மொத்தத்துல இது வந்து ஒரு உழைக்கிறோம் நடிக்கிறோம் அந்த மாதிரி கஷ்டமே இல்லாம ஆக்சுவலி உண்மையில ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அத்தனை ஆர்டிஸ்ட் யாருக்குள்ளயுமே வந்து நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. செட்குள்ள போனா கே எஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும், இல்ல சுவாமிநாதன் சார் ஆகட்டும், தங்கத்துறை ஆகட்டும், இல்ல சந்தானம் சார் ஆகட்டும், யாருமே ஒரு ஆட்டிடியூட் அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. சல்லுன்னு சரவெடி மாதிரி விடுவிடு விடுவிடுன்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு சந்தோஷமா இப்ப இன்னைக்கு எல்லாரும் இங்க குழுமி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட இசை. ஒய்யாரி பாட்டு கேட்கும் போது அவ்வளோ அழகா இருந்தது. சந்தானம் சார் இவர் தங்கத்துறை சொன்ன மாதிரி காதல் மன்னன் ஆயிட்டாரு போல இருக்கு இந்த படத்துல, அவ்வளோ அழகு. நிஜமாவே அவரோட அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் ஆகட்டும், அவருடைய கெட்டப் ஷுட் ரியலி அப்ரிஷியேட் த மேக்கப் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ரொம்ப அழகா அவரை அழகா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. கேமரா பியூட்டிஃபுல்லா இருக்கு சார், ஜேகப் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் மோகன் சார் சொல்லணும், மோகன் சார் பார்க்கும் போது ஆர்ட் டைரக்டர் எனக்கு வந்து தோணும், இவரு எதுக்கு ஆர்ட் டைரக்டரா மாதிரி மட்டும் அங்க இருக்கணும், இவர ஆர்டிஸ்டாவே ஆடலாம் போல இருக்குன்னு அவ்வளவு ஸ்டைலா இருந்தாரு. சோ மொத்தத்துல அந்த எங்களோட செட் ஆகட்டும், இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இவ்வளவு நாள் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு மறுபடியும் பேசும்போது அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்ததுனால உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்க எல்லாருடைய ஆதரவுனால நிச்சயமா இந்த படம் வெற்றி படமா அமையும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் த ஹீரோயின் அவங்க வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், நம்ம தமிழ் நல்லா தெரிஞ்ச நல்லா பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணணும், நிறைய அவங்களும் இந்த படத்துல நடிக்கணும்னு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கூட நடிச்ச